வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அருளரசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி. 16/8/2021 திங்கட்கிழமை இன்றைய அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய வரிகள் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம் என்று சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. ஜாமிசி சொல்லும்போது, மனிதனின் உடல் அமைப்பு, மறி அமைப்பு, மண்ணுலக அமைப்பு மற்றனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்பும் ஒரு திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க, புனிதமுடன் உடலறிவு சக்தியெல்லாம் பொதுவாக மனிதகுலம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று சுவாமிஜி சொல்லுவாங்க. அறநெறிகள் மூன்று சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் கடமை ஒன்று. ஒவ்வொரு தனி மனிதனும் கடமையை செய்யும்போது கவனிக்க வேண்டியது 6, சிந்திக்க வேண்டியது 7, கடைபிடிக்க வேண்டியது 4 என்று சுவாமிஜி சொல்லுவாங்க. கவனிக்க வேண்டியது 6, பேராசை, அறியாமை, தப்புக்கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம் என்று சொல்லுவாங்க. இன்னொரு முறை சொல்லுவோங்க, பேராசை, அறியாமை, தப்பு கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம். அதே போல் சிந்திக்க வேண்டியது 6 என்று சுவாமிஜி சொல்லுவாங்க. வயது, அறிவு, கல்வி, உடல் பலம், தொழில், செல்வம், செல்வாக்கு. கடைபிடிக்க வேண்டியது 4, நாம் வியாபாரத்தில் தொடர்புடைய அனைவருக்கும் நன்றி செலுத்தணும், பட்ட கடனை திருப்பி செலுத்தணும். அதே போல் 10 1/10 தான் நாம் கடன் வாங்கணும், 10 1/10 மட்டுமே நாம் வெளியில் கடன் கொடுக்கணும் என்று சுவாமிஜி சொல்லுவாங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டியது 6, நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், தெரிந்த தொழிலை நாம் செய்யணும். தெரிந்த தொழிலை செய்யும்போது நமக்கு எந்த பாதிப்புமே வராது. இன்னொருத்தர் ஒரு தொழில் செய்கிறாங்க, அது மூலமாக நிறைய சம்பாதிக்கிறாங்க என்ற அளவில் நாம் அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் நமக்கு ஒரு பேராசைன்னு சொல்கிறாங்க சுவாமிஜி, பெரிய துன்பத்தை கொடுக்கும். அறியாமை, நமக்கு தெரியாத ஒன்றை நாம் செய்யக்கூடாது. ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, ஒரு பையன் படிப்பு சரியாக வரல, அப்பா அம்மா ரெண்டு பேரும் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு தெரியாத ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொழிலை துவக்கி கொடுத்தவங்களே அதில் உள்ள பெருந்தொகையை, ஒரு தொகையை கமிஷனாக அந்த தொழில் துவக்கும்போதே போட்டுட்டு அந்த பொருள் விற்பனை செய்ய முடியாமல் சிரமப்பட்டாங்க. அதே போல் தப்பு கணக்கு, நாம் ஒரு தொழிலை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள லாபங்களை மட்டுமே நம்ம போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய செலவுகள் என்ன என்பதை நாம் கணக்கு போடணும். விழிப்பின்மை, சமைச்சு சொல்லுவாங்க, நின்று செய்தால் அது தொழில், உட்காந்தா அது பாதி, தொழில் ஆரம்பிச்சுட்டு அங்கே இல்லைன்னா அது தொழிலே இல்லை. பகை, ஒரு தொழில் செய்யும்போது எக்காரணத்தை கொண்டு நமக்கு பகை இருக்கக்கூடாது. அந்த ஒரு பகையோடு நாம் ஒரு போட்டியோடு ஒரு தொழிலை துவக்கும்போது அந்த இடத்துல பல சிரமங்களை நாம் அனுபவிக்க வேண்டிடும். இயற்கை சீற்றம், இந்த இயற்கை சீற்றத்தில் நாம் வந்து செய்யக்கூடிய தொழிலில் தான் சொல்லுவாங்க, உப்பு விற்கும்போது மழை வருது, பஞ்சு விற்கும்போது காற்றடிக்குதுன்னு சொல்லி அதையும் கவனிச்சுக்கணும். சிந்திக்க வேண்டியவை 7, தொழில் செய்யும்போது நமக்கு அதற்கேற்ற வயதா, அறிவு இருக்கா, கல்வி இருக்கா, உடல் பலம் இருக்கா, தொழில் பற்றிய எல்லா ஒரு நாலேஜும் நமக்கு தெரியுமா, நல்ல தொழிலா, செல்வம் செல்வாக்கு, அதற்கான ஒரு பண பலம் வேணும், செல்வாக்கு வேண்டும், அந்த தொழிலை செய்யும்போது பாதுகாப்பான செல்வாக்கு. தொழிலில் தொடர்புடைய எல்லோருக்கும் நாம் நன்றி செலுத்தணும், அப்போது அந்த தொழிலினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கடன்பட்ட எல்லாருக்கும் நம்ம திருப்பி செலுத்தணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனதுக்குள்ளே வைத்து கொள்ளணும். அதே போல் ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு தொழில் துவங்குகிறோம், நாம் பேங்கில் வாங்கினா ஒரு கடனாக குறைந்த வட்டியில் வாங்கினாலும் அதில் 10 1/10 ஒரு 10,000 ரூபா வாங்கிக்கலாம். அதே போல் நம்ம வெளியில் கொடுத்து வரவு செலவு பண்ணுறதும் 10 1/10 ஒரு 10,000 ரூபா அளவுக்கு கடன் கொடுத்து வரவு செலவு பண்ணிக்கலாம் என்று சொல்லி
நன்றியோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேங்க. இந்த சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.